சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சியோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிடத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிடத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே. எல்லா கரங்களேசிட்டு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. ப்ரேஸ் த லார்ட். நேற்று அங்கிள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டுருந்தாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கே வந்து டோர் இருக்குது, ஸோ யூ கம் ஃபார்வர்ட், நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் உள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நாங்கள். ஸோ நான் நடக்க ஆரம்பித்தேன். ஒரு 2 ஸ்டெப்ஸ் தான் நடந்திருப்பேன், ஒரு வல்ல மேனால் தாங்கவே முடியல. அண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு, மூச்சு விட முடியல மாதிரி ஸ்டிஃப்னஸ் ஆயிடுச்சு. தென் ரொம்ப ஷுவர் ஆக ஆரம்பித்த உடனே எல்லாமே கேட்குது, அங்கிள் பேசுகிறது கேட்குது, என்னை சுற்றி எல்லாமே நடக்கிறது தெரியுது. ஆனால் பட் எதுவுமே என்னால் வந்து பாடிக்கு வந்து ஃபீல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நான் உட்காடுறேன், தென் அங்கிள் வாஸ் அங்கிள் வந்து கூட கைட் பண்ணுறக்கிறது தெரிஞ்சு எனக்கு கிளியராக கேட்குது. அண்ட் அந்த டோர் கிட்டே போகும்போது ஐசி ஒன் ஒரு கரை வந்து உள்ளே பிடிச்சி இழுத்ததை நான் உணர்ந்தேன். அண்டு உள்ளே போனதுக்கப்புறம் வாசிங் ஒரே க்ளவுடு, ஒரு பெரிய பேலஸ் ஃபுல் எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டில் இருக்குது. தென் எல்லாருமே லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் கிங் ஆஃப் கிங்ஸ் வர்ஷிப் பண்ணுறாங்க. அண்ட் ஐ சீன் ஒரு பர்சன் வந்து ஃபுல் லைட்டில் இருக்கிற மாதிரி, யூ ஆர் ஸ்டாண்டிங், ஒரு பெரிய டயசஸ் மாதிரி இருக்குது. ஸோ யூ ஆர் ஸ்டாண்டிங் தேர், எல்லாருமே வாஸ் எல்லாமே வெள்ளாங்கி தருத்திட்டு இருக்காங்க. தேவார் ஷவுட்டிங் லார்ட் ப்ரைஸ் த லார்ட் கிங் ஆஃப் கிங்ஸ் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். தென் ஒருத்தர் வந்து இஸ் கிவிங் க்ரீன் கலர் ஸ்டோன், அவர் வந்து என்ன நீங்கள் போட்டுக்கோங்க, திஸ் இஸ் ஃபார் யுவர் மினிஸ்ட்ரி, யூ ஹெல்ப் யூ ஃபார் யுவர் மினிஸ்ட்ரி இஸ் டெல்லிங். அண்ட் அது மட்டும் இல்லை, நிறையா விஷயத்தை நான் ஃபஸ்ட் வாட் இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. மண்ணெல்லாம் எடுத்து பார்க்குறேன், இட் வாஸ் லைக் எ கோல்ட் ஹெவனில். அண்ட் செடியெல்லாம் தொட்டு பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியுது எல்லாத்தையும். இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு, இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததில்லைங்க. அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி. ஜீவனுக்கும் தேவ வல்லமை, ஜீவன் சொன்னா அவர் டெய்லி லைஃப், டெய்லி லைஃபுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ரெண்டுக்கும் வல்லமை தரார். நம்ம கடவுளை போய் நினச்சிருக்கோம், ஓ இஸ் வெரி ஸ்பிரிச்சுவல், எல்லாம் ஆவிக்குரிய காரங்க தான் செய்யணும், அதுதான் பேசணும், இதெல்லாம் பெரிய பேசக்கூடாது, சினிமாலாம் பேசக்கூடாது. அவர் சொன்னார், இல்லை மனசில் நீ வச்சுருக்கிறத நான் பார்க்குறேன், இல்லை அதை பேசாமல் இருந்துட்டாப்புல பெரிய ஆளா நீ அப்படின்ற. அதிலிருந்தா நான் ஐ ஸ்டார்டட் கோட்டிங் சம் சாங்ஸ் அப்ராப்ரியேட் கிவன் இன்ஸ்பயர்ட் பை த ரைட்டர்ஸ் ஆஃப் த சாங்ஸ். ஓகே, அப்படி இருக்கும்போது எனக்கு புரியலை இந்த வசனம், தின வாழ்க்கைக்கு என்ன தருவார். ஒரு தடவை துணி எடுக்க போனேன், துணி எடுக்க போனோடனே சமயத்தில் என் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, எனக்கு துணி எடுத்து போடுறவன் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து இவனுக்கு என்ன கலர் பிடிக்கும் எப்படி பிடிக்கும்னு பார்த்து கொடுக்கணும். எனக்கு லைட் கலர்ஸ் பிடிக்கும், அவன் டார்க் கலர்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் பிடிக்கவே செய்யாது, அதை தூக்கி போடுறான். என்னடா இப்படி போடுறான், ஆண்டவரை நீங்கள் உதவி செய்வீங்களா என்ன அப்படின்னா. அந்த நேரத்தில் வெளியே இருந்து ஒரு ஆள் வந்தார், ஏய்
அவர் என்ன சட்டை போட்டிருக்க பார்த்தியா, நீ என்னத்தை போட்டுருக்க, தள்ளு நான் கொடுக்குறேன்ட்டு அவன் எங்கேயோ போய் கரெக்டாக எனக்கு வேண்டிய மூணு சட்டை எடுத்துகிட்டு வந்தான். அதான் சொன்னார் ஆண்டவர், வாழ்க்கைக்கும் ஆவிக்குரியதுக்கும் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் ஷர்ட், இந்த ஷேல் போட சொன்னார், போட்டிருக்கேன் எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் இப்போ இதில் எல்லோரும் கேட்குறாங்க, ஒவ்வொரு கலர் போடுறீங்களே ஒவ்வொரு நாளைக்கும் இந்த கலருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. கலருக்கு அர்த்தம் இருக்குது, ரெயின்போ கலர்ஸ்க்கு அர்த்தம் இருக்குது, பட் ஐ தட்ஸ் நாட் மை டாபிக். அதனால் தின வாழ்க்கையில் காட் இஸ் இன்ட்ரெஸ்டட். நான் ஒரு நாள் கேட்டேன், எனக்கு லிஸ்ட்டு டயட்டீஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஸ்பத்திரியில், இது சாப்பிடாத அது சாப்பிடாத இது சாப்பிடாத, அரை டீஸ்பூன் என்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டு, அப்பா நான் அப்படி இல்லைப்பா, ஆவிக்குரிய வேதத்தை எப்படி நிறையா ஃபீஸ்ட் பண்ணுறனோ அதை மாதிரி ஃபீஸ் பண்ணுற ஆள், இன்றைக்கி மத்தியானம் போயிட்டு என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணேன். அப்போ பரலோகத்துக்கு போன் பண்ணி சொன்னேன், எனக்கு கொஞ்சம் தயசெய்து எது வேணாலும் சாப்பிட்றதுக்கு பெர்மிஷன் கொடுங்க, வசனத்தின் அடிப்படையில் கேட்குறேன், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தால் நாட்டில் நலமானதை புசிப்பீர்கள், நாட்டில் நலமானதை புசிக்காதன்னு மருத்துவர் சொல்லியிருக்காரு, நான் நாட்டின் நலமானதை புசிக்க விரும்ப என்ன சொல்கிறீங்க, மனம் போல சாப்பிடு ஒன்றும் செய்யாது, அவர் என்ன சொன்னாலும் நான் நம்புவேன், கருப்பு புள்ளியை பார்த்து இது வெள்ளைன்னு சொன்னால் ஆமாம் ஆண்டவர் இது வெள்ளை அப்படின்வேன். ஆண்டவருக்கு என்ன புரியன்னு தெரியுமா, மக்கள் என்னோட பேசணும்னு பயங்கர ஆசை, மக்கள் பேச மாட்டேங்கிறாங்க, இவர் கடவுள் நம்ம பேசக்கூடாது, அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, நான் கேள்வி கேட்பேன். மோசேட்டை போய் பார்க்குறேன், கையில் கம்பு வச்சுருக்கார், உன் கையில் வைத்திருக்கிறது என்ன, கண்ணு தெரியலையா, ஏன் அந்த கேள்வி கேட்குறாரு, கையில் இருக்கிறது என்னன்னு ஆண்டவருக்கு பார்த்தா தெரியலையா, அவர் கண்ணை மூடிட்டா இருக்காரு, கையில் இருக்கிறது கோல்னு தெரியும். இவன் இந்த கேள்வியை கேட்கலன்னா என்ன செய்திருப்பான், கோலை வச்சுட்டு அப்படி சும்மா இருந்திருப்பான். கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் காட் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ ஹீ வில் அரெஸ்ட் யுவர் அட்டென்ஷன். நான் எப்போவும் சுற்றி வர பார்த்துக்கிட்டு இருப்பேன், எங்கேயாவது இருக்கிறதா ஆண்டவர் எது மூலமாக பேசுகிறாரு, அப்போ தான் அங்கே ஒரு நியூஸ் பேப்பர் பறந்து வரும் ரோட்டில் போகும்போது, உடனே அதை எடுப்பேன், எடுத்த உடனே அதில் ஒரு மெசேஜ் எனக்கு இருக்கும், ஆண்டவர் வந்து ஒரு காக்கா மூலமாக பேச முடியும், ஒரு கழுதை மூலமாக பேச முடியும், எது மூலமாக பேச முடியும், ஆண்டவர் முதல்ல ஆரம்ப காலத்தில் எப்போ ஆண்டவர் பேசுகிறாரு எதில் பேசுகிறாருன்னு சுற்றி வர பார்த்துட்டே போவேன், ஏன் ஏதாவது பேசுகிறாரா அப்படின்னு. மோசே அட்டென்ஷனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்தார், ஒரு செடியில் தீப்பற்ற வச்சார், அது ஆர்டினரி இன்சிடென்ட் ஃபார் ஃபாரஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு. அப்போ பச்சோன்னே இவன் வந்து இது என்ன என்று பார்ப்பேன் என்று கிட்டி சேர்ந்தான், கர்த்தர் அவனை மோசே என்று கூப்பிட்டான். அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் 24 மணி நேரமும் வாரம் 7 நாளும் விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். மனிதன் பேசுகிற மாதிரி ஒரு ஆளுக்கு நான் பேசலை, உலகம் பூரா பேசுகிறேன். அந்த பேச்சை நீ பேசும்போது ஒரு மைக்கு உன்னை ஆம்பிளிஃபை பண்ணதில்ல, அது மாதிரி வானங்களும் நட்சத்திரங்களும் நான் பேசுவதை என் குரலில் உலகத்துக்கு தெரிவிக்கிறது 24 மணி நேரம். அப்படியா, 19 சங்கீதம் 2 வசனம், பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, அவைகளுக்கு பேச்சுமில்லை வார்த்தையும் இல்லை, அவைகளுக்கு பேச்சுமில்லை வார்த்தை இல்லை, பை இட்செல்ஃப் தே கேனாட் டாக், பட் டே அண்ட் நைட், பகலும் இரவும் தேவன் பேசுகிறார். அப்போ தேவன் பேசுனா அதை கேட்காட்டா பிரயோஜனம் இல்லையேன்னு அவர் சொன்னார், நான் பேசுகிற என் வார்த்தையிலேயே அவங்களை மாற்றக்கூடிய சக்தியை பொதிஞ்சு தான் அனுப்புகிறேன், என் வார்த்தை போச்சுன்னா அவங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை என் ஃப்ரீக்குவன்சி செய்யும் அப்படின்னாரு. அதே மாதிரி வாய்ஸில் ஒரு ஃப்ரீக்குவன்சியை நான் வைக்கிறேன், அதை நீ பேசும் பொழுது people will vibrate with that frequency. I asked, what is that frequency? He said 528. Jesus was moved with compassion. அப்படின் பைபிள் இருக்கு, அவர் மனதுருக்கத்தினால் நிரம்பி அவர்களை தொட்டு அவர் சுகப்படுத்தினார்னு. வெப் சர்ச்சிங் இன்ஜின், யூ ஆஸ்க் ஃபார் 528, சோல்ஃபிஜியோ மியூசிக், ஜான் த பேப்டிஸ்ட் மியூசிக், சோல்ஃபிஜியோ மியூசிக், லாட் ஆஃப் சீக்ரெட் இன் திஸ் மியூசிக். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் there is some frequency in my voice.
என் குரலில் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த நாள்லேருந்து ஐ டெல் பீப்புள், ஃபோனில் வரவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்கு இருக்கிற தொண்டை வலி இப்போ நான் பண்ணுற என் குரலில் உள்ள ஃப்ரீக்வன்சி, பரலோக ஃப்ரீக்வன்சி அதை கரைக்கிறது அப்படின்னா, முடித்தோடனே என்னம்மா அப்படின்னு கேட்டான்னா, கரைஞ்சி போச்சு பாஸ்டர், படுக்கையில் இருக்கவங்க 2 வருஷமாக படுக்கையில் இருக்கேன், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உனக்கு உள்ளதை தருகிறேன், எழுந்துரு. எழுந்தாச்சா? எழுந்தாச்சு. நடக்கிறேன் பாஸ்டர். எவ்வளோ நாளைக்கு அப்புறம்? 2 வருஷத்துக்கு அப்புறம். ஃப்ரீக்வன்சி ஹாஸ் காட் அ வாய்ஸ். இரவும் பகலும் த பிளானட்ஸ், அவர் வானத்தையும் பூமியும் சாட்சியாக வச்சுருக்காரு, இரவும் பகலும் அது பேசுது. சரி, அதை பேசி நாங்கள் கேட்டால் தானே, பாஸ்டர் பேசினார்னா ஸ்டாலின் பேசினார்னா நான் கேட்டு ஏதாவது பதில் சொல்லணும். கேட்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? வசனத்துக்குள்ளேயே ஆட்களை மாற்றும் சக்தி இருக்குது. அவர் சொன்னார், ஓன்ட்ட பிசாசுகளை துரத்துறதை பற்றி எத்தனை புக்கு வச்சுருக்க? 5 புக்கு படிச்சிருக்கேன் ஆண்டவரே. உனக்கு ஃபார்முலாலாம் தெரியுமா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒவ்வொரு நோட்ஸ் எழுதி வச்சுருக்கியா? ஆமாம். சொன்னார், அந்த நோட்ஸ் எல்லாம் தூரப்படும். ஏன்னா ஆண்டவர் பிசாசத்துக்கு எனக்கு மறந்து போயிடுது வயசு காலத்தில், அதனால் வச்சுருக்கேன். ஏன்ட்ட பேசு, என் குரல் உனக்குள்ளே போச்சுன்னா நீ ஒன்றுமே பேச வேணாம், பிசாசா அப்படின்னு கேளு, அந்த பிசாசு ஓடிடும் அப்படின்னாரு. அதிலிருந்து நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிற ஆரம்பித்ததுலேருந்து ஃபார்முலா 1, 2, 3 ஏற்காடு எழுதுனது, பிசாஸ் துரத்தது எப்படி, டெரிக் பிரின்ஸ் எழுதுனது, தேசியல் எக்ஸ்பெல் டீமன்ஸ் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா இப்போ ஆண்டவர்கிட்ட பேசுகிற, ஏ பிசாசே வாசலில் போய் நில், ஐயா எங்கே நிற்குது? வாசலில் நிற்குது. எந்த பக்கம் பார்த்து நிற்குது? என்னை பார்த்து நிற்குது. அதை ரைட் அபவுட் டேன், வாசலை பார்த்து நில், நான் லெஃப்ட் ரைட் சொல்கிறேன், போட்டுட்டு போ. சரி, சந்தோஷமாக போ. என்னெல்லாம் அந்த டீமன் ஸ்பிரிட்ஸ் எப்படி இது பண்ணுது, கடவுளை எப்படி ருசித்து பார்க்கணும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, யூ ஹாவ் டு ரீட் த பைபிள் இன் த ஒரிஜினல் லாங்குவேஜ். ஒரிஜினல் லாங்குவேஜில் பைபிளில் கரெக்ட் மீனிங் இருக்குது, ஆனால் மொழிபெயர்ப்பில் அதில் மீனிங் மாறி இருக்கு. ஏன்னா மொழிபெயர்ப்பை நம்ம அறிந்து கொள்வது நம்முடைய உலக அனுபவத்தின்படி அறிந்து கொள்கிறேன். ஒரு வசனம் ஆண்டவர் சொன்னார், அதை நான் உங்களுக்கு விளக்குறேன், பார்ப்போம். ரோமன்ஸ் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இதை பிட்டு சொல்கிறேன், விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஆரம்ப காலத்தில் நினச்சேன் விசுவாசம் வந்து கேள்வினால் வரும், ஆண்டவர்கிட்ட எதை எடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் விசுவாசம் வரும் அப்படின்னு நினச்சேன். விசுவாசம் கேள்வியினால் வரும்னா காதால் கேட்பதினால் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம அர்த்தம் பண்ணோம். ஏன்னா அந்த காலத்தில் பைபிள்லாம் சுருளாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லி, அதனால் எல்லோரும் வாங்க முடியாது. பைபிள் தெரியணுமானால் ஆலயத்துக்கு போகணும், அந்த சுருளை விரித்து அவங்க பேசுவாங்க, அதை கேட்கணும், அவ்வளோதான். அதை கேட்பதினால் விசுவாசம் வரும். இது வந்து தியோலோஜியன்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்த அர்த்தம், கேள்வியினால் வரும், அது தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போது பைபிள் எடுத்து படிக்க 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 விசுவாசம் வரும். இது வந்து எல்கேஜி இன்டர்பிரிட்டேஷன். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வியினால் காதால் கேட்பதினால், கொஞ்சம் அட்வான்ஸ், கேள்வி கேட்பதில்லை, காதால் கேட்பதினால் வரும், அது தேவனுடைய வசனத்தினால் வரும். இது ஒரிஜினலில் படியினர், ஒரிஜினலில் 2 வார்த்தை. கேள்விங்கிறதுக்கு கிரீக்கில், கிரேக்கத்தில் அக்கோயி என்ற வார்த்தை, ப்ரொனன்சியேஷன் ACKOE, அக்கோயி. அக்கோயினா என்ன அப்படின்னு ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் பார்த்து அது என்ன சொல்லி, அக்கோடிங் என்ன, கேள்வின்னு சொன்னால் ஆவிக்குரிய காதுகளினால் கேட்பது அப்படிங்கிற அர்த்தம். ஆகவே பிரசங்கியார் சொல்கிறத கேட்பதினால் அல்ல, வசனத்தை சொல்வதனால் கேட்பதினால் அல்ல, நேரிடையாய் தேவன் பேசுவதை கேட்பது என்பது தான் அக்கோயிங்கிற கிரீக் வேர்டுக்கு அர்த்தம். தேவனுடைய வசனம்னு சொல்லும்போது நம்ம என்ன எடுத்திருக்கோம், பைபிள். ஒரு அர்த்தத்தில் எல்கேஜி அர்த்தத்தில் அது கரெக்ட், ஆனால் வசனத்தினாலே என்பதை
கிரேக்கத்தில் ரெமெட்டாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ரெமெட்டாஸ், ரெமெட்டாஸ் த ரூட் வேர்ட் ஆஃப் ரெமெட்டாஸ் இஸ் ரேமா. ரேமா இஸ் த ஸ்போக்கன் வேர்ட். ஆவிக்குரிய காதுகளினாலே தேவன் நேரிடையாய் உனக்கு பேசுவதை கேட்பதினால் விசுவாசம் வரும். இதுதான் இதுக்கு அர்த்தம். ரியல் மீனிங் இதுதான். நம்ம ஆவிக்குரிய காதுகளினால் தேவன் நேரிடையாய் பேசும். ரெமெட்டாஸ், ரேமா, ஸ்போக்கன் வேர்ட். தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். பைபிள் இஸ் லோகோஸ், ரிட்டன் வேர்ட். ரேமா இஸ் ஸ்போக்கன் வேர்ட், ஸ்பீக்கிங் வேர்ட், லிவிங் வேர்ட் அப்படி சொன்னார். அப்போ எவ்வளோ அர்த்தம் மாறுது பார் அப்படி. ஆகவே வசனத்தில் அந்த ஆழத்தில் சென்று நாம் பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயும் இருக்கிறாய். நம்மெல்லாம் யார்? ஸ்லேவ்ஸ் இல்லை, தேவனுடைய புத்திரர். சில வசனத்தை என் டிரான்ஸ்லேஷன் வந்து தாட் கான்செப்ட், நாட் வேர்ட் கான்செப்ட். தெர் இஸ் டிஃப்ரென்ஸ். கலாத்தியர் 4:7 நான் என்னுடைய வார்த்தையில் சொன்னேன், தேவனுடன் ஆழமான நெருக்கம் கொண்ட உறவு உள்ளவர்களால் அவருடன் கலந்து உரையாட முடியும். அப்படி கலந்து உரையாடுவதினால் நாம் அடிமைகள் அல்ல, அவருடைய பிள்ளைகள் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது அல்லவா. நம்ம தேவன்கிட்ட பேசினாதான் உறுதிப்படும். How to start speaking to God? First, search. God will speak. She was ministering. எப்படி கான்வர்சேஷனை நான் ஆரம்பித்தேன்? முதல்ல ஒரு வசனத்தை எடுத்துக்கணும். அந்த வசனத்தில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லிட்டு அர்த்தத்தை எழுதணும். அர்த்தத்தை எழுதிட்டு அந்த வசனத்தில் உங்களுக்கு என்ன சந்தேகம் ஏற்படுது அப்படிங்கிற கேள்வி, சந்தேகத்துக்கான கேள்வியை எழுதணும். கேள்வியினால் விசுவாசம் வரும். அப்போ காதால் கேட்பதா அல்லது கேள்வி கேட்பதா, இது ஒரு சந்தேகம். இந்த மாதிரி ஒரு வசனத்தை எடுத்து அதுக்கு அர்த்தம், உங்கள் மூளை சொல்கிற அர்த்தம் அதை எழுதிட்டு உங்கள் மூளை கேட்குற கேள்வியை கீழே எழுதணும். ஒரு 5 கேள்வி எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்கு 5 கேள்வி இருக்குது, இதுக்கு பதில் தெரியல, நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லணும். முதல்ல ஒன்றுமே பேசாது. ஏன்னா நம்ம காது வந்து டியூன் பண்ணும். நான் ரேடியோ ஸ்டேஷனில் 24 வருஷம் வேலை பார்த்தேன். ஃபீபா ரேடியோ, கிறிஸ்டியன் ரேடியோ, டாப் போஸ்ட், டைரக்டரை விட எனக்கு தான் சம்பளம் அதிகம். அப்போ வேலை பார்க்கும்போது நாங்கள் எந்த வீட்டுக்கு போனால், உங்கள் ஸ்டேஷன் எடுக்க முடியல சார், கேன் யூ டியூன் யுவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. யார் வீட்டுக்கு போனால் நான் சொல்லுவேன், டியூன் பண்ணுவேன், வராது. தேர் வில் பி ஒன் ஆப் கால் ஃபைன் டியூனிங். அதை டியூன் பண்ணி சரியாக வச்சோடனே கடவுள் இவ்வளோ கிளியராக வருதா உங்கள் ஸ்டேஷன் அப்படின்வாங்க. நீ இந்த ஃபைன் டியூன் நாபை யூஸ் பண்ணாதனால உனக்கு வைக்க முடியல, கஷ்டப்பட்ட ஃபைன் டியூன். அதே மாதிரி முதல்ல காட் இஸ் ஃபைன் டியூனிங். நான் கேட்டேன், நீ 24 மணி நேரம் பேசுகிறீங்களே அப்படின்னு. அவர் சொன்னார், ஏசை 55:11, நான் வசனத்தை அனுப்பிட்டேன்னா மக்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் அது என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு தான் திரும்ப வரும். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அது எந்த காரியத்துக்காக அனுப்புறாரோ அதை அது வாய்க்க நிறைவேற்றிட்டு தான் அது திரும்பும். ஆனால் கேட்டா குயிக்கா பதில் கிடைக்கும், கேட்கலன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணும். ஆனால் தேவன் எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டே இருக்கார். தியாஜா, அவர் நிறைய புக்கு நான் சொல்லி தான் எழுதியிருக்காரு. இன்ட்ரொடக்ஷனில் அதை பற்றி எழுதியிருக்காரு. அந்த புக்ஸ் எல்லாம் நான் தான் சேல்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பொண்ணு இருக்கு பாருங்கள், அவங்க மகா, மகா அது மருமகன். இந்த மகளுக்கு ஆண்டவர் வந்து ஒரு நிலத்தை காட்டி, யூ வில் பை திஸ் லேண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் அ ஹவுஸ் அப்படின்னு சொன்னார், தெளிவாக சொன்னார். ஆனால் அது வாங்கிறதுக்கு காசு இல்லை, அந்த நிலத்தை இன்னொருத்த வாங்கிட்டான். அப்போ இது நம்பிக்கை விட்டுருச்சு. நான் என் வாங்குவேன்னு நீங்கள் சொன்னீங்க, நான் நம்பினேன்,
உங்கள் ப்ராமிஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, இன்னொருத்த வாங்கிட்டான், அவன் வாங்கிட்டு இன்னொருத்தனுக்கு விற்றான், இப்படி ரெண்டு மூணு கை மாறி போச்சவளே, இவளுக்கு ஆண்டவர் சொன்னபடி வாங்கலை. கடைசி விழா மூணாவது வாங்கினவன், எம்மா இந்த வீடு இந்த நிலத்தையும் வீடையும் நாங்கள் விலைக்கு வாங்கியிருக்கோம், ஆனால் இப்போ விற்க போகிறோம், நீங்கள் இன்ட்ரெஸ்டடுன்னு யாரோ சொன்னாங்க வாங்குறீங்களா? மூணு கை மாறின பிறகு வாங்குறோன்னு மாறுறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவர் இதுக்கு என்ன பேர் வைக்க? சார், ஜீசஸ் பாரடைஸ் ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ். என்னது பாருங்கள், ஜீசஸ் பாரடைஸ் வீடு எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க, மூணு கை மாறின வீடு ஜீசஸ் பாரடைஸ். இது வந்து வேற ஒரு செக்குலர் ஒர்க் பண்ணுது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். அதுக்கு ஷுவர், என் மூளை சொல்லுதா ஜீசஸ் பேரடைஸ்ன்னு பேர் வச்சதுனால ஊழியன் ஜெயனும் என் மூளை சொல்லுதா அல்லது ஆண்டவர் சொல்கிறாரா? அப்போ அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, போவோம் திருச்சிக்கு பாஸ்டர்கிட்ட கேட்போம், அவர் கரெக்டாக சொல்லுவார். பிறப்பிட்டு வந்துட்டாங்க, ஃபேமிலி போட்டோ பார்த்துக்கு, பிறப்பிட்டு வந்துட்டார். வந்தவொடனே சொன்னார், எம்மா நீ ஊழியத்துக்கு போடுமான்னு கேட்டு வந்திருக்கல, இப்போ ஆண்டவரையே உனக்கு சொல்ல சொல்கிறேன், ஆண்டவர் உன் வீட்டில் வந்து ஒரு அறையில் தங்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் இப்போ இப்போ சொல்வார், ஆண்டவரே பேச சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டா, எசப்பா இந்த பொண்ணுகிட்ட ஒரு வீடு வாங்க சொன்னீங்களே, அது எப்படியோ கை மாறி 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 இப்போ வாங்கி ஜீசஸ் பேரடைஸ்ன்னு வச்சுருக்காங்க. ஜீசஸ் இல்லாத ஜீசஸ் பேரடைஸ் இருக்குமா? அதனால் நீங்கள் வந்து அந்த வீட்டில் தங்கணும் மகளே. ஒரு ப்ரேயர் ரூம் வச்சு அதில் ஒரு சேர் போட்டு ஆண்டவர் அதில் வந்து உட்கார்றதுக்கு ரெடி பண்ணு அப்படின்ன. இப்போ அதை ரெடி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த சேர் அவங்க ரெடி பண்ணுது, அதில் ஒரு கிரீடம் வச்சு இந்த மாதிரி சேர் போய் தான் முதல் தடவைப்பாங்க. ஜீசஸ் பேரடைஸில் ஆண்டவர் சொல்லுவார்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட, ஏசப்பா சொல்லுங்கள் ஏசப்பா நீங்களே சொல்லுங்கள் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சடன்னாக லைட் வந்து, ஜீசஸ் டோல்டர் ஐ வில் கம் அண்ட் பி இன் யுவர் ஹவுஸ். அது அழு அழுன்னு அழுதுச்சு. இப்போ அதுக்கு தனி ரூம், அதில் பைபிள் ஒன்று திறந்து வச்சுருக்கு. ஒரு நாள் ஃபோட்டோ எடுக்க போன இடத்துல தேர் வாஸ் லைட் அபவ் த பைபிள் அபவ் த வேர்ட் ஆஃப் காட். அவர் என்ன சொன்னார், அந்த காலத்தில் நீங்கள் எனக்கு ஊழியக்காரர்கள் என்று நான் இனி சொல்ல மாட்டேன், என் சிநேகிதர்கள், ஜீசஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன், வேறு எது செய்யவும் எனக்கு இஷ்டம் இல்லை, யாஸ் பை வாய் வேறு யார்ட்டு ஊழியத்துக்கு என்னை பார்க்க வரவங்களுக்கு குயிக்காக ஜெபம் பண்ணி முடிச்சிடறேன் அவ்வளோதான், அவங்கள ஊழியத்தில் ட்ரெயின் பண்ண வேண்டியது, மற்றபடி ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். இன்னும் வரப்போகிற வாரங்களில் நீங்கள் அந்த மாதிரி கேள்வி எழுத்தி ஏசப்பா சொல்லுங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாளில் ஃபைன் டியூன் ஆகி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவேன். என்னோடு நான் இங்கே பிரசங்கம் பண்ணும் செய்திகளை எல்லாம் வரி வரியாய் சொல்லித்தருவது என் ஆண்டவர். ஓகே, தட் இஸ் வாட் த செர்மன் இஸ் டிஃப்ரெண்ட். உடனே சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்கள் செர்மன் வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், நான் பேசலை அதனால தான் வித்தியாசமாக இருக்கு. நீங்கள் பேசலையா? நீங்கள் தானே பேசுகிறீங்க. இல்லைப்பா நான் லவுட் ஸ்பீக்கர் அப்பா, ஸ்பீக்கர் அவர் சொல்கிறாரு, குரல் கொடுக்குறேன்னா அவ்வளோதான், அதுதான் வித்தியாசமாக இருக்குது. அதனால் இட்ஸ் காப்பிரைட் கிடையாது, நீங்கள் எடுத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ரைட் நவ் காட் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு யூ, காட் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு யூ. வலது இடது புறம் போகும் பொழுது வழி இதுவே என்று சொல்லும் ஒரு குரலை கேட்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீ வலது இடது புறம் எத்தனையோ தடவை போயிருக்கிறாய், குரலை கேட்காதனாலே தப்பு செய்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். காட் ஸ்பீக்ஸ். ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டன்னா பாவம் செய்ய முடியாது, அவர் சொன்னது தான் செய்யணும். எப்பவும் பார்த்துட்ருக்கார். ரகசிய பாவம்னு ஒன்று இருக்குது, யாரும் இல்லாததாக சயின்டிஃபிக்காக செய்கிற பாவம், யாரும் கண்டுபிடிக்க முடியாமல் செய்கிற பாவம். ஆனால் ஆண்டவர் எப்பவும் பார்த்துட்ருக்காருங்கிறது தெரிஞ்சதுன்னா பயம் நடுக்கம் செய்ய முடியாது. சரியா? அப்படி தான் நான் வாழ்கிறேன். ஆண்டவர் பற்றி எவ்வளவோ அனுபவங்கள். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க,
நான் என்ன பாவம் செய்து ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன் என்றார். சிஸ்டர், ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்காரு. பாவம் செய்தால் பேசாமல் இருக்கிறது மனுஷன்தான். நான் அவனுக்கு கிறிஸ்மஸ் கேக் அனுப்பினேன், இந்த கிறிஸ்மஸ் கேக்கில் ஒரு வாழ்த்து கூட சொல்லலை மனுஷன். இந்த ஏசாயா 59:2, இது உங்கள் பாவமே உங்களுக்கும் எனக்கு மத்தியில் ஒரு தடுப்பு சுவராக இருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன பாவம் செய்தனோ தெரில, ஆண்டவர் பேச மாட்டேங்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர் என்பது உண்மை, ஆனால் பாவியை பார்த்து பேச விரும்பும் தேவன் அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ரெண்டு பேருக்கு மத்தியில் தடுப்பு சுவர் இருக்குன்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே, அப்போ எப்படி நீங்கள் பேசுவீங்க? அவங்க பாவம் செய்ததுனால தான் அந்த தடுப்பு சுவர் வந்தது. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஒரு பையன் இருக்கிறான், அவங்க வீட்டில் பழைய காலத்தில் உள்ள ஒரு ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிற ஒரு அழகான கிளாஸ் ஃப்ளவர் வேஸ் இருக்குது, அவன் தட்டி உடைச்சிட்றான். ஐயோ, இதை உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி வெளியே போட்டு அம்மா பார்க்க மாட்டாங்க, அதனால் அவன் பயந்து அன்னையிலேருந்து அம்மாவை கண்டா ஒளிஞ்சு ஓடுறான். இந்த உதாரணத்தை சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், இவன் உடைச்சதை அம்மாவுக்கு தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி இருக்காங்க, அதனால் இவனும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அம்மாட்ட பேசாமலே போகிறான். டேய் அப்படின்னு போட்டால், நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்றான். ஒரு நாள் அம்மாவே போய் அவன் ஷோல்டரில் கை வச்சு, நீ உடைச்சது தெரியும்ப்பா, உன்னை பொறுத்த மட்டில் நீ தான் வேல்யூபிள், அது ஒன்றும் இல்லை, போனால் போகட்டும், கவலைப்படாத. பையன் அம்மாட்ட வர்றதுக்கு பயப்படுறான், தடுப்பு சுவர் இருக்குது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வீடு பூட்டின வீட்டுக்குள்ளே இருந்த சீசர்கள் மத்தியில் போய் சமாதானம் உண்டாக கடவுது என்று சொன்னார்ல, அது மாதிரி தான் தடுப்பு சுவர் இருந்தாலும் அதை கடந்து அன்புள்ள தெய்வம் நம்மை கண்டு பேச விரும்புகிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை திருத்தக்கூடியவை. அவரால் அந்த தடுப்பு சுவரை தாண்டி அம்மா வந்து பேசினது போல பேச முடியுமா முடியாதா? நீங்கள் தப்பு செய்தா அதை கணக்கு வச்சு பிரம்பெடுத்துட்டு வர்ற ஆண்டவராக நம்ம அவரை நினச்சிருக்கோம். அப்படி இல்லை, அவர் ஹாஸ்டல் வார்டன் மாதிரி இல்லை, எப்போ பயலைய தப்பு செய்வான் பிடிக்கலான்னு 5 செல்லு டார்ச் லைட் போயிட்டு செகண்ட் ஷோ போயிட்டு வரவங்கள பிடிச்சி பிரின்ஸ்பால்கிட்ட கொடுக்கறது வார்டனாக இருக்கும்போது என் மேலே. அந்த வார்டன் மாதிரி இல்லை ஆண்டவர், தப்பு செய்தால் பார்க்க மாட்டார், ஆனால் அவர் வந்துடுவார், பரவாயில்லப்பா கவலைப்படாதப்பா. லார்ட், த அனாயிண்டிங் that you are giving shall flow forth through the net, internet screens, all across the world. You touch the television screen, God's anointing will flow from the hand of clay. Kaliman kaiyil irundhu en aandavarude abhishegam unnai thodum. It is flowing, it's flowing. God restores. Kartar sugapaduthugirar. Kartar உன் பாவத்தை கழுவுகிறார், நீக்குகிறார், உன்னோடு பேச விரும்புகிறார். தடுப்பு சுவரை உடைத்து கொண்டு உன்னிடத்தில் வந்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். While we were yet sinners, Christ died for us. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு மரித்தார். நல்லவர்களாக இருக்கும்போது இல்லை, அதே ஆண்டவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9193451000. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3 டிவிடி ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி ஜீவக்குரல், 18-32 மங்கம்மாள் சாலை, கே நகர், அஞ்சல், திருச்சி 6-2-0-0-2-1, தமிழ்நாடு, இந்தியா.